அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த ராகுகேது பயிற்சிக்கு ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம தனுசு ராசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்குரிய பலன்கள். ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருடங்கள் இருப்பாங்க. அதாவது 18 மாதங்கள் தங்கி நமக்கு கொடுக்க வேண்டிய சுப அசுப பலன்களை வாரி வழங்குவார்கள். சரிங்களா? இப்போ கடகராசியில் இருந்த ராகுவும் மகர ராசியில் இருந்த கேதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டாங்க. அதாவது 13 பிப்ரவரி பயிற்சி ஆயிட்டாங்க. அதாவது கடகத்தில் இருந்து மிதுனத்திற்கும் மகரத்தில் இருந்து தனுசுக்கும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்வானது திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னும் நடக்கவில்லை. அது வந்து வருகின்ற மார்ச் 7 தான் அது நடக்கப்போகுது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து மகர ராசிக்குரிய இந்த ராகுகேது பயிற்சியில் ராகுவினால் உண்டாகக்கூடிய பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி தைரியம் அதிகமான மகர ராசி நண்பர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தில் இருந்த ராகு 6 இடத்திற்கும் 1 இடத்தில் இருந்த கேது 12 இடத்திற்கும் பயிற்சி அடைய உள்ளார்கள். 6 இடம் அப்படிங்கிறது ரோக நோய்ஸ்தானம், அடுத்து 12 இடம் அப்படிங்கிறது பிரயஸ்தானம். சரிங்களா? இப்போ பொதுவாகவே இந்த ராகு எது அப்படிங்கிறது நீண்ட காலம் ஒரு ராசியில் இருந்து பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதனுடைய பலன்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்து விடும். சரி, இப்போது கெடு பலன்களை அதிகமாக கொடுக்க வல்லவர்கள் இந்த ராகுவும் கேதும். அப்போ அது குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவினுடைய பார்வையானது இருக்கும் பட்சத்தில் அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு குறைஞ்சிடும். சரிங்களா? அதனால் வந்து குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது உங்கள் ராசிக்கு. அடுத்தது, இந்த ராகுவினால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, இது வரைக்கும் எதிரிகள் வந்து உங்களை விரட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எதிரிகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு ஓடியிருப்பீர்கள். அந்த காலகட்டமானது தற்பொழுது மாற இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையினை உங்களுக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பார். சரிங்களா? அவங்க எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அடிப்பீங்க, ஓட வேட விரட்டுவீங்க. சரிங்களா? அதேமாதிரி எதிரின்னு ஒருத்தன் உருவாகிட்டானால அவனை விரட்டித்தான் மறுவேலை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழலானது சாதகமாக உள்ளது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜாதகர் நினைத்ததை செய்வார். அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்து முடித்து விடுங்கள். நல்லதோ கெட்டதோ உங்கள் மனசுக்கு பட்டதுன்னா சரி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மனைவி மூலம் வசதி வாய்ப்புகள் பெருகும். அதாவது மனைவிக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரலாம், பணம் வரலாம், அல்லது மனைவி புதிதாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பண வருவாயினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை மனைவியின் மூலமாக இந்த ராகுவானது, இந்த ராகு பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த 1.5 ஆண்டுகளுக்கு உண்மை. அதில் வந்து மாற்றமே கிடையாது. நிறைய சொந்த தொழில் செய்கிறவங்களாம் நிறைய அடிசல்லாம் புதுசு புதுசு விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஒரு பெரிய பிரச்சனை, நெகட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா கீழ்த்தரமான பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? கரெக்டாக பார்த்து இப்போ தான் வேலைக்கு ஆள் எடுப்பீங்க, இல்லை பக்கத்து கடையில் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை அது கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கான பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய வீடு தேடி வரும். சரிங்களா? உங்களுக்கு வீட்டிலையும் பிரச்சனைகள் உண்டாது. ஒன்ஸ் இந்த மாதிரி பெண்களோட தொடர்பு வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விரயங்களையும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிறைய ஆகிறதுனால பில்லி, சூனியா, செய்வின, பேயி, பிசாசு இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுடைய மனமானது நான் போயிடும். அதனால் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இல்லை சிலருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு, இல்லை உண்மையாக கூட இருக்கலாம், கற்பனை பண்ணிக்கிட்டு, இல்லை உண்மையாக போலியான ஆட்கள்கிட்ட போயிட்டு விரயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. தோல் வியாதிகள் உண்டாகலாம். அலர்ஜி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு இடங்களுக்கு போகிறது, போனால் வந்து எப்படி சொல்கிறது அப்படின் சோப்பெல்லாம் மாற்றி போடாதீங்க, அலர்ஜி ஈஸியாக உங்களுக்கு அட்டாக் ஆகிடும். விஷஜந்துக்களால் பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் தோப்பு அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா பேசி, இந்த மகர ராசி நண்பர்கள் பேசி அவங்க பேரே அவங்களே கெடுத்துப்பாங்க. எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நல்லா சாப்பிட வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு நல்லா வருங்க. நல்லா சாப்பிடுவீங்க, அதில் எந்த விதம் வெரைட்டியாக சாப்பிடுவீங்க, நாக்கு ருசியாக இந்த காலகட்டத்தில் சாப்பிடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செரிமான கோளாறு சாப்பிட்றத சாப்பிட்டு செரிமான கோளாறுகளை திண்டாடுவீங்க.
டைஜின் சிறப்பு தேடிட்டு இருப்பீங்க, சரிங்களா? அதனால் வந்து சாப்பிட்றத அளவாக சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், சரிங்களா? கடனில் மாட்டினீங்கன்னு எந்திரிக்க முடியாது, கண்டிப்பாக கண்டிப்பாக கடனில் மாட்டினீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கை உண்டு, புரியுதுங்களா? தலைமறைவு வாழ்க்கை உண்டு. கடன்லாம் இல்லைன்னா உங்களை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. கடன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி, எல்லா விஷயத்துலையும் முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா? என் பிரிந்து சில பேர் வந்து இந்த ராசி கொண்டவர்கள் பிரிந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக வந்தே தீரும், சரிங்களா? மனைவியின் மூலமாக குழந்தையின் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் வரும். மனைவியோட ஆரோக்கியம் இருந்த பிரச்சனை, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சில இதெல்லாம் போயிட்டு நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும், கடனும் வரும், அதனால் கடனில் ஜாக்கிரதை, பணம் வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு நல்ல வரன் அமையும், பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க முடியும், கடன் வாங்கி வாங்குவீங்க வாங்காதீங்க அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா. கடன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவசர நிர்பந்தத்தின் காரணமாக கடன் வாங்கியாது, கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழலானது வரும். தந்தை வழியில் இருக்கிறவங்க உங்கள் பங்காளிகளோடலாம் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வருங்க, சரிங்களா? வயதில் மூத்தவர்களாக பெரியவர்களாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வேலைக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும், பையனோ பொண்ணோ திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சரிங்களா? சில பேர்லாம் வந்து கல்வியை வந்து பாதியிலேயே தடைப்பட்டு போயிருக்கோம், விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே ராகு தருவார். வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டு அது முதலாளியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம மேலே நம்மளை கண்டாலே ஆகாதுன்னு இருந்திருப்பாங்களே அவங்களுக்குலாம் இப்போ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அவங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த டயத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு முன்னேறத்துக்கு வழியை பாருங்கள். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், சரிங்களா? கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம், அவங்களுக்கு கண்டிப்பாக வேலையானது கிடைக்கும். மகர ராசி நண்பர்கள் கம்ப்யூட்டர் துறையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும், அதாவது இப்போது இந்த பீரியடில் வேலை கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், சரிங்களா? அடுத்து வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கெட்ட பெயர்கள் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கெட்ட பெயர்லாம் போகிறதுக்கான ஒரு காலகட்டம், நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அதனால் மொத்தத்தில் இந்த ராகுவானவர் கடனை தவிர்த்தால் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்து கேது. கேது வந்து என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்த மனச்சோம்பல், காரியத்தடை இதெல்லாமே வந்து நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார். உடலோட ஆரோக்கியமானது மேம்படும். உங்களுடைய பேச்சில், உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவானது கண்டிப்பாக உண்டாகும். ராகு கொடுத்த மாதிரியே உங்களுடைய மகன் மகள் இவங்களுடைய திருமணத்தை செய்ய வைப்பார், அது மூலயமாக விரயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார், சரிங்களா? அது சொத்தில் இருக்கிற மாதிரி இருந்த பிரச்சனைகள் அது வந்து தீரும், பதவி உயர்வானது உங்களுக்கு இருக்கும். இவரும் கடனை ஏற்படுத்துவால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இடமாற்றமானது விருப்பத்தின் பேரில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் விருப்பப்படுங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் உண்டு, அதனால் முயற்சி பண்ணுங்கள். தேவைப்படுபவர்கள் சம்பள உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு, சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கத்தை கம்மி பண்ணிடுவார். எதையாவது நினச்சி நீங்கள் இயங்கிக்கிட்டே இருப்பீங்க, தூக்கம் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? பொதுவில் இந்த 12ல் கேது இருக்கார் அப்படின்னா என்ன செய்ய என்ன அர்த்தம், பிறவி துன்பத்தை களைவது மறுபிறவி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல இறை வழிபாடு உங்களுக்கு வந்து அருமையான சிறப்பினை தரும், மன்னதானம் சிறப்பினை தரும், முடைதானம் சிறப்பினை தரும். என்னென்னலாம் உங்களுக்கு முடியுதோ ஏழை எளியரும் நண்பர்களுக்கு அனைத்தையும் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம், சரிங்களா? சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷ காலத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டியே அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேருக்கு வந்து ஒரு கல்வி நிலையம், அதாவது ஸ்கூல் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், சரிங்களா? அது அவங்களுடைய ஆர்வத்தினை பொறுத்தது. இந்த காலகட்டத்தில் தலை, கண், காது இந்த மாதிரி இடங்களில் நோய் வர்றதுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துருங்க. அப்படியே விட்டிங்கன்னா பெருசாகி பிரச்சனையை கொடுத்து விடும், பெரிய விரயத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கேது. நெருப்பினால் கண்டங்கள் உண்டு. சமையல் கட்டில் போய் அனாவசியமாக எதுவும் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. நெருப்புக்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது நலம். திருடர்கள் பிரச்சனைகள் இருக்கலாம்,
சரிங்களா, திருடர்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். வெளியெல்லாம் போகிறீங்கன்னா பர்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க, பிக்பாக்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பொருளையும் ஒரிஜினல் பொருளெலாம் வச்சுட்டு போகாதீங்க, தொலைஞ்சி போயிடும். அதனால் வீட்டில் வச்சுட்டு டூப்ளிகேட்லாம் பையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, யாரெல்லாம் தத்துவத்துறையில் ஈடுபட்டுருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இது. சரிங்களா, நல்ல செலவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உங்களுக்கு இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும், போகலாம். சரிங்களா, அதே மாதிரி எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருந்தோ அந்த அளவுக்கு கடன், போதை, பெண் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களை நோக்கி வரும். இதிலேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களை. சரிங்களா, ட்ராவல் இருந்து கொண்டே இருக்கும், ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா நண்பர்களே, இதோட வந்து நம்ம மகர ராசிக்குரிய ராகுகேது பெயர்ச்சி பலன்களை முடிச்சுப்போம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். அடுத்து மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.